ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பனிக்காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஈவன் மழைக்காலங்களில், அதற்கு பிறகு சளி, இருமல், நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்கும் பொழுது, தொண்டை வலி இருக்கும் பொழுது, இந்த தூதுவளை ரசம் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை இலை வந்து நம்மளுக்கு வாசலில் வர கீரைக்காரங்களே கொண்டு வருவாங்க, இல்லைனா மார்க்கெட்டில் போனால் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கோல்டு, காஃபு, ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு, தைராய்டு இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் முள் இருக்கும், நடுவில் நிறைய முள் இருக்கும். அந்த முள்ளை வந்து கத்திரிக்கோலால் கட் பண்ணினா சரியாக வராது. ஸோ நீங்கள் வந்து இந்த இலையை மடக்கிட்டு நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டிங்கனாக்கா அதில் அந்த முள்ளெல்லாம் போயிடும். அந்த முள் நடுவில் தான் வரும், அந்த இலைக்கு நடுவில் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த ஸ்டெம்மாக வந்து நடுவில் இருக்கிற அந்த நரம்பை வந்து கிள்ளிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த முள் போயிடும். ஸோ இதே மாதிரி எல்லா இலையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஜாக்கிரதையாக பண்ணிட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பிரான்ச்சில் கூட நம்மளுக்கு முள் இருக்கும், அவ்வளோ முள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துடுங்க. அந்த முள் வதக்கினா சரியாயிடும் தான், ஆனால் கூட நம்ம எடுத்துகிட்டு சமைக்கிறது நல்லது. ஸோ இதை பாருங்கள், இலையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி மெடிசினல் பிளான்ட். இது வந்து நம்ம கோல்டு வந்தப்புறம் தான் சாப்பிட்ணும்னு கூட இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றது நல்லது. புளி நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, தூதுவளை இலையை வந்து அலம்பி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 8-10 பல் பூண்டு, ஒரு கடாயாக ஹீட் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் தூதுவளையை இந்த இலையை வந்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா அது ஷிங்கார அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இது பாருங்கள், நம்ம ஆஞ்சி வச்ச இலை வந்து இவ்வளோ தான் இருக்குது, பட் இதனோட பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அருமையாக இருக்கும் அது ரசம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம், வரமிளகா, இது கூட அந்த பூண்டு போட்டுக்கிறோம், கருவேப்பிலை. இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க, ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போகிறோம். இது கூட நம்ம இந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்குறோம். அடுத்தது இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் அழகாக வதக்குங்க. எல்லாமே வந்து மிதமான தீயில் சமைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அது சத்துக்கள் ஜாஸ்தி கிடைக்கும். பாருங்கள், இப்போது இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஆறின அப்புறம் ஒரு தரம் பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஜஸ்ட்டு ஒரு திருப்பு திருப்பினாலே மேஷ் ஆகிடும், அவ்வளோதான், எடுத்து வச்சுடுங்க. இப்போ கடாயில் நெய் விட்டுக்கிறோம். ரசத்துக்கு தாளிப்பினாலே நெய் தான், கடுகும் ஜீரகமும் தாளிச்சுப்போம். இந்த புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த பச்சை வாசனை போகணும். ஒரு 5 மினிட்ஸில் அந்த பச்சை வாசனை போயிடும். கொதித்த பிறகு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் கலந்துடுவோம். கலந்துட்டு வேணுங்கிற தண்ணி விட்டுக்கலாம், அந்த மிக்ஸி ஜாரையே அலம்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதை என்டையர் மிக்சருக்கு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கொதிச்சா போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸு, அவ்வளோதான். ரெடி ஆயாச்சு ரசம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொதி வந்ததும் இப்போது கொத்தமல்லி தழையை நல்லா தூவிட்டு நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரசம் வந்து சூப் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லனா கூட இது பண்ணின உடனே ஒரு டம்ளரில் விட்டுட்டு குடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொண்டை வலி இருக்கும் பொழுது, சளி இருக்கும் பொழுது, இருமல் இருக்கும் பொழுது நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு இப்படி சேர்த்துக்கிட்டோன்னா, அல்லது இந்த ரசம் பண்ணி வச்சா 2-3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு போடலை இதில். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மறந்து ஹெல்த் இஸ் வெல்த், ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.